வணக்கம், வெல்கம் டு சிம்பிளி ரீட் சேனல். இன்னைக்கு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிற புத்தகம் வந்து ஐ கேம் அப்பான் அ லைட் ஹவுஸ் அப்படிங்கிற புத்தகம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதை எழுதுறது வந்து சாந்தனு நாயுடு அப்படிங்கிற ஒரு 27 வயது இளைஞர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தை நான் ஒரு 8 முன்னாடி தேடி தேடி இந்த புத்தகம் மார்க்கெட்ல எங்கேயுமே கிடைக்கல. அதன் பிறகு சமீப காலத்துல 1 முன்னாடி தான் இந்த புத்தகம் என்னுடைய கைக்கு வந்தது. ரொம்ப பிரமாதமான புத்தகம். நான் ஒரு சிறு குழந்தையை போல இந்த புத்தகத்தை பார்த்தது ரொம்ப ஹாப்பியாகி இந்த புத்தகத்தை படித்தேன். இந்த புத்தகம் அருமையான புத்தகம். ஃபர்ஸ்ட் இந்த புத்தகம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஐ கேம் அப்பான் அ லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ்னா என்ன? லைட் ஹவுஸ்னா கலங்கரை விளக்கம். அந்த கடலுக்கு பக்கத்தில் அந்த கலங்கரை விளக்கம்னு அப்படி இருக்கு இல்லையா, அது எவ்வளவு ஒளி கொடுக்குது. அதனால தான் வந்து நிறைய கப்பல்லாம் வந்து கப்பலுக்கெல்லாம் வந்து டைரக்ஷன் தெரியுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கலங்கரை விளக்கத்தினுடைய அருகில் நான் வந்தேன் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து. இப்போ இதில் என்னன்னா, இவர் வந்து இந்த சாந்தனு நாயுடு அப்படிங்கிறவர் ஒரு கலங்கரை விளக்கத்தை பற்றி அவர் வந்து இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அந்த கலங்கரை விளக்கங்கிறது வேற யாரும் கிடையாது, ரட்டன் டாட்டா அவர்கள். இப்போ ரட்டன் டாட்டா அவர்கள்னா நமக்கு நிறைய பேருக்கு ரட்டன் டாட்டாங்கிறவர் வந்து டாட்டா நிறுவனத்தினுடைய சேர்மன் அப்படிங்கிறதா நமக்கு தெரியும். அதாவது சேர்மன் ஆகி அப்புறம் ரிட்டையர்ட் ஆனவர் தான் தெரியும். அவருடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது சரியா. அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர். அப்போ இந்த ஒரு சின்ன வயசு பையன் அவருக்கு கூட ஒரு நண்பர்ங்கிற முறையை தவிர, ஒரு ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயிங்கிறத தவிர, இன்னும் நெருக்கமா இவர் கூட பழகி கிட்டத்தட்ட 4-5 ரத்தன் டாட்டா அவர் கூட பழகி அவருடைய அனுபவத்தை, அதாவது இந்த சாந்தனு நாயுடுங்கிறவருடைய அனுபவத்தை அவர் வந்து இந்த புத்தகத்தில் பகிர்ந்திருக்கிறாரு. இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிய முறையில் சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்துலாம் அது என்ன சொல்கிறது, அதாவது நிறைய பேரை வந்து நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்போம். அவங்க வந்து இந்த சமுதாயத்தில் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கவங்க, இல்லை ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி பொசிஷனில் இருக்கிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இலக்கிய துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சாலமன் பாப்பையாங்கிறவர் எவ்வளவு பெரிய ஒரு மனிதன். அவரை வந்து அட்மையர் பண்ணாத ஆளே கிடையாது. ஆனால் எத்தனை பேர் அவர் கூட நெருங்கி இருக்க முடியும்? இடைப்பட்ட காலத்தில் சாலமன் பாப்பா கூட பாப்பையா கூட இருந்த ஒருத்தர் அவரை பற்றி ஒரு பேட்டியில் சொல்கிறார். அது சொல்லும்போது நமக்கு அவர் கூடவே இருந்து மகிழ்ந்த ஒரு உணர்ச்சி நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆளுங்கள் கூட எல்லாம் பழகிறது ரொம்ப அபூர்வம். அப்படி உங்களுக்கு பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் பெரிய பாக்கியசாலி அப்படின்னு சொல்லலாம். அது யாராக இருக்கலாம், அது சினிமா துறையாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒருத்தர் ஒரு 5 ரொம்ப நெருக்கமாக இருந்து ரஜினிகாந்தை பற்றி அவர் வந்து புத்தகம் எழுதுனா எப்படி இருக்கும் சரிங்களா. அது மாதிரி தான் இந்த சாந்தனு நாயுடு அப்படிங்கிறவர் வந்து இந்த ரட்டன் டாட்டாவை பற்றி எழுதியிருக்கார். இது வந்து அவருடைய ஒரு சுயசரிதைன்னு சொல்லலாம். அதன் பிறகு ரத்தன் டாட்டா கூட நான் எப்படி பழகினேன் அப்படிங்கிறத தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் இவங்க வந்து நிறைய படங்கள்லாம் கொடுத்து, கார்ட்டூன்லாம் நிறைய அவருடைய நண்பர் வந்து கார்ட்டூன்லாம் வரைஞ்சி இந்த புத்தகத்தில் பதிப்பிட்டிருக்காங்க. சரி வாங்க உள்ள போகலாம், என்னங்கிறத பார்த்துக்கலாம். நான் சொன்னேன் அந்த 27 வயது சாந்தனு நாயுடுங்கிறவர் முதன்முறையாக எப்படி இந்த ரட்டன் டாட்டா அப்படிங்கிறவருக்கு கூட வந்து பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. இவர் வந்து பூனேல படிச்சுட்டு டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படி பூனேல டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன ஸ்டார்ட் அப் தெரியுங்களா, அது ஒரு வேடிக்கையான ஒரு ஸ்டார்ட் அப். அதாவது தெரு நாய்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த நாய்களெல்லாம் வந்து விபத்தில் வந்து இறந்து போறதுக்கு இவங்க காரணம் கண்டுபிடிக்கும் போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நைட்ல நாய்கள் வந்து அங்கிருந்து ஒவ்வொரு ரோடையும் வந்து தாண்டும், வேகமாக தாண்டும். வண்டி ஓட்டுனவர்களுக்கு வந்து அது நாய் வருதுன்னு தெரியாம அவங்க வந்து நாயை வந்து தாக்கி அந்த நாய்கள்லாம் நிறைய இறந்து போகுது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நாய்களுக்கு கழுத்தில் ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று போடுறாங்க. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அந்த கம்பெனியோட பேர் மோட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோப்பா அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சு இவர் நண்பர்கள்லாம் சேர்ந்து பூனேல இருக்கிற அந்த தெரு நாய்களை எல்லாம் போய் அணுகி அதனுடைய கழுத்தில் வந்து ஒரு பட்டை போடுறாங்க. ஸோ அப்படி அந்த பட்டையை போடும்போது அது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் பட்டைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நைட்டில் எந்த வண்டியாக இருந்தாலும் அந்த தெரு நாய் கிராஸ் பண்ணும்போது அந்த லைட்டில் ஹெட்லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப பிரபலமாகுது. பூனேலேருந்து இது வந்து மும்பை வருது. அப்புறம் இந்தியாவில் கிட்டத்தட்ட 7-8 இடத்துல இந்த மோட்டோப்பா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக
தெரு நாய்களுக்கெல்லாம் இவங்க வந்து இந்த கழுத்தில் வந்து பட்டியை வந்து போடுறாங்க. அப்போது ரட்டன் டாட்டா அவர்களை அணுகிறதுக்காக ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு அப்புறம் ரட்டன் டாட்டா வந்து இந்த சிறுவனையும் அவர் கூட இருக்கிற சிறுவனா இந்த இளைஞனையும் அவர் கூட இருக்கிற நண்பர்களையும் பார்க்கறதுக்காக அனுமதி கொடுக்குறாரு. அப்படித்தான் 21 வயசில் சாந்தனு நாயுடு அப்படிங்கிறவர் ரட்டன் டாட்டா அவருடைய பிரைவேட் ஆஃபீஸுக்கு போய் அவர் பார்க்குறார். சரிங்களா, அப்படி பார்த்து தான் இவருடைய முதல் பயணம் ஆரம்பிக்குது, நட்பு பயணம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதன் பிறகு அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அன்பு கூடி ரட்டன் டாட்டா வந்து அவருக்கு ஒரு சகோதரரா, ஒரு ஃபாதரா, ஒரு நண்பருங்கிற முறையில் ரொம்ப நெருங்குறார். ஏன் நெருங்குறாருன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து லைக்கிங் வந்து சிமிலராக இருக்கு. ரட்டன் டாட்டாவுக்கு வந்து தெரு நாய்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவரும் சொந்தமாக ஒரு நாய் வச்சிருக்கிறாரு. அவருக்கு நாய்களுக்கு மேலே இல்லை பூனைகளுக்கு மேலே இதுக்கு மேலெல்லாம் அவருக்கு வந்து அதிகமான அன்பு உண்டு. ஸோ இந்த கம்பெனிக்கு ரட்டன் டாட்டாங்கிறவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அதன் பிறகு இந்த பையன், இந்த சாந்தனு நாயுடுங்கிற பையன் வந்து வெளிநாட்டில் உலகத்திலே நம்பர் 1 MBA யூனிவர்சிட்டி எதுன்னு கேட்டிங்கன்னா, MBA இன்ஸ்டிடியூட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹார்வர்டுன்னு சொல்லலாம். அந்த ஹார்வர்டுக்கு இவர் ஜிமேட் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி ரட்டன் டாட்டாவிட்ட எனக்காக நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்க ரட்டன் டாட்டா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறாரு. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, இவருக்கு ஹார்வர்டிலிருந்து கிடைக்கல, அவங்க வந்து மறுத்துறாங்க இவருடைய அட்மிஷன். அதன் பிறகு அமெரிக்காவில் கார்னல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில் இவருக்கு MBA கிடைக்குது. இவர் வந்து அங்கே போகிறார். இதில் வேடிக்கை என்ன, ரட்டன் டாட்டாவும் கார்னல் யூனிவர்சிட்டியில் தான் படித்தவர். ஸோ இவர் அங்கே போகிறாரு, இவர் அங்கே MBA பண்ணுறாரு. இவருக்கு அங்கே கொஞ்சம் தனிமை வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த 2 வருஷத்தில் அங்கே வந்து இவர் ஒரு நாயை வந்து எடுக்கிறார், அடாப்ட் பண்ணி எடுக்கிறார். அதுக்கு விண்டர் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. பேர் வச்சு அங்கே படிச்சுட்டு இருக்கிறாரு. எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்சிட்டியில் படித்தாங்கன்னா அவங்களுக்கு அமெரிக்கா ஆகட்டும் இல்லை வந்து பக்கத்தில் யூரோப் ஆகட்டும் அங்கெல்லாம் பெரிய பெரிய போஸ்ட்லாம் கிடைக்கும். ஆனால் சாந்தனு நாயுடு ரட்டன் டாட்டர்கிட்ட சொல்கிறாரு, நான் MBA முடிச்சது பழையபடியும் நான் உங்கள் கூட வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஒரு தருணத்தில் சொல்கிறாரு. ரட்டன் டாட்டா கேட்குறாரு, நீ கார்னலில் MBA படிச்சிருக்கிற, MBA படிச்சுட்டு நீ நினச்ச பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகலாம், எதுக்காக என் கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு இவர் கேட்கும்போது இவர் சொல்கிறார், இல்லை உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னதன் பேரில் 2 வருடம் கழித்து டாட்டாவினுடைய பிரைவேட் ஆஃபீஸ், அதாவது டாட்டா வந்து டாட்டா ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அவர் வந்து சேர்மனாக இருக்கிறார். அங்கே 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க கூட சாந்தனு நாயுடுங்கிறவர் வந்து டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போது டாட்டாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லலாம், இல்லை பர்சனல் கார்டுன்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் அவருடைய பொசிஷனில் வந்து டெபுட்டி ஜெனரல் மேனேஜர். ஸோ இந்த பொசிஷன் மூலமாக இவர் டாட்டா கூட எல்லா இடத்துலையும் பயணம் போகிறாரு. அது வெளிநாடு ஆகட்டும் இல்லை வந்து அது வந்து இந்தியாவாகட்டும் எல்லா இடத்துலையும் பயணம் போகிறாரு. அப்போ அவருக்கு கிடைத்த அனுபவங்கள், டாட்டாங்கிற மனிதன் யார் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப அருமையாக எழுதுறாரு. டாட்டாங்கிறவர் வந்து யாருக்குமே வந்து பர்சனலாக நிறைய விஷயங்கள் தெரியாது. அவர் திருமணம் ஆகாதவர், அவருடைய வயது 80 தாண்டி விட்டது, அவருக்குன்னு தனியாக பிளேன் இருக்குது, அவருக்குன்னு தனியாக வந்து பிரம்மாண்டமான பங்களா இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னங்கிறது தெரியாது. அதெல்லாம் இந்த புத்தகத்தில் இவர் எழுதியிருக்கிறாரு. டாட்டா கூட இவர் வந்து அப்பப்போ போய் தங்குறது, ஏன்னா டாட்டா வந்து இவரை என் கூட வந்து நீங்கள் விருந்தினரா 5 நாள் என்னுடைய மாளிகையில் வந்து இருங்க அப்படின்னு சொல்ல இவர் அப்பப்போ அவர் கூட போய் தங்குறது. அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு. அவருக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும், ஸ்விம்மிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்தியாவுக்காக நிறைய செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறவர். உதாரணத்துக்கு இந்த பேண்டமிக் வந்தது இல்லையா, இந்த கொரோனா வந்த டைமில் இவருடைய பரிந்துரையின் பேரில் தான் வந்து டாட்டா நிறுவனம் வந்து 1500 கோடி கொரோனாக்காக செலவு பண்ணாங்க. ஸோ டாட்டாங்கிற ஒரு கலங்கரை விளக்கம், அந்த விளக்கத்துக்கு கூட எல்லாருமே பக்கத்தில் போக முடியாது. ஆனால் சாந்தனு நாயுடுங்கிற ஒரு பையன் அவரை அணுகி நண்பனாகி நண்பனையும் மீறி ஒரு இன்னும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு வந்து ஒரு ஃபாதருங்கிற முறையில் ஒரு சகோதரங்கிற முறையில் இன்னும் பழகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாட்டாவை பற்றி இவர் ஒரு புஸ்தகத்தை வெளியிடுறாரு. அதனால தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த புஸ்தகத்தை வாங்கினேன். இந்த புஸ்தகத்தினுடைய எழுத்து முறை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது.
ஒரு ஹாஃப் அ டேல நீங்க படிச்சிடலாம், பாதி நாள்ல நீங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா படிச்சிடலாம். சிறு குழந்தைகள் புத்தகம் மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த புத்தகத்தை படிச்சதுல. உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த புத்தகத்தை நீங்க அவசியம் வாங்கி படிங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வைகாரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகாரியஸ்னா என்னன்னா, நம்ம அடுத்தவங்களுடைய அனுபவத்தை நம்ம பார்த்து நம்மளே அதை அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் நமக்கு, சரிங்களா? இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளே வந்து ஒரு சாந்தனு நாயுடுவா மாறி ரட்டன் டாட்டா கூட இருந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இந்த புத்தகத்தில் கிடைக்கும். அதாங்க தட் இஸ் நோன் அஸ் வைகாரியஸ் ஃபீலிங், சரிங்களா? அந்த ஃபீலிங் இந்த புத்தகத்தை படிச்சிங்கன்னா கிடைக்கும். இந்த சேனலில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த ரிவ்யூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே நீங்கள் போடுங்க. உங்களுடைய தொடர்ந்த ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.